உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நீதிபதி ஆஷா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு மக்கள் கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டை அறந்தாங்கி அந்த பகுதியைச் சேர்ந்த மங்கள நாடு வடக்கு நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மங்கள நாயகி அப்படிங்கிற ஒரு அம்மன் கோயில், அந்த கோயிலுக்குள்ள பட்டியல் சாதியினரை உள்ள விடக்கூடாது அப்படின்னு ஆதிக்க சமூகத்தினர்னு தன்னை சொல்லிக்கக்கூடிய சில குரூப்ஸு தொடர்ந்து வந்து மறுதளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பட்டியல் இனத்தவர்களில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நாடுறாங்க. இந்த மாதிரி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க, எங்களை கோயிலுக்குள்ளே விடமாட்டுறாங்க அப்படின்னு. இதை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆஷா என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில், அப்படி இருக்கும்போது நம்ம கட்டின கோயிலில் நம்மளுடைய மக்களை, குறிப்பாக பட்டியல் சமூகத்தினரை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்குமே உரிமை கிடையாது. உள்ளே விடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம், நாங்கள்லாம் ஆதிக்க சமூகத்தினர், நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு வரிஞ்சு கட்டிட்டு, யாராவது இனிமேல் வேட்டியை மடித்து கட்டிட்டு மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க மேலே குண்டர் சட்டம் பாயும்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. நீதிபதி ஆஷா கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு. யாரெல்லாம் இனிமே கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்குள்ள பட்டியல் சமூகத்தின உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க மேலே குண்டர் சட்டம் பாயும். இது விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மேல்பாதி அப்படிங்கிற கிராமத்தில் இடையில திரௌபதி அம்மன் கோயிலை இழுத்து மூடிச்சே கவர்மெண்ட், அந்த சமூகத்தினர் யாருன்னா அதிகமான அளவில் வன்னியர் மக்கள் இருக்கக்கூடிய ஏரியா. அப்போது அந்த கோயிலுக்கு இது பொருந்துமா அப்படின்னு கேட்டால், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தீர்ப்பு தான். கோயிலுக்குள் பட்டியல் சமூகத்தினர் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னா அதை யார் தடுக்கிறாங்களோ அவங்க மேலே குண்டர் சட்டம் பாயும் அப்படிங்கிறது தான் தீர்ப்பு. இதன் அடிப்படையில் காவல்துறையினர் எளிமையாக திரௌபதி அம்மன் கோயிலை திறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. விழுப்புரம் மேல்பாதி அப்படிங்கிற கிராமம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திற்கு மேலாக மிக நீண்ட நெடிய போராட்டம். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் சாமியை வந்து போய் கும்பிடுறதுக்கு உள்ளே போகும்போது அந்த சாமி அதை தடுக்கலை, ஆனால் ஆசாமியாக இருக்கக்கூடிய நம்ம மக்கள் வந்து தடுக்கிறாங்க, நீ வந்து கீழ் சாதி, நீலாம் வரக்கூடாது அப்படின்னு. கீழ் சாதி மேல் சாதின்னு யார் பிரித்தா, பிரித்தவங்க கூட போய் சண்டை போடாமல் பிரிக்கப்பட்ட நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு நம்ம அடிச்சுக்கிட்டு நாடுறோமே, இதுதானா நாகரிகமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்குது. அப்போது விழுப்புரத்தில் வன்னியர் சமூகத்தினர் அதிகமாக அளவில் வசிக்கக்கூடிய மேல்பாதிங்கிற கிராமத்தில் வன்னியர்களுக்கு ஏற்பட்ட அவமானமாக இதை யாரும் கருதக்கூடாது, எல்லாருமே சமமானவங்க தான் அப்படிங்கிறத மக்கள் ஏற்றுக்கிட்டு, பட்டியல் சாதியை சேர்ந்தவங்களும் நம்ம ஊரில் வசிக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கும் அந்த சாமியை தொட்டு கும்பிடுறதுக்கும் சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கும் உரிமை உள்ளது அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பு. அதனால் இதை வந்து ஒரு மாற்றாக, ஒரு பெரிய ஒரு கௌரவத்திற்கான இழுக்காக யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க வந்து முட்டாள் மூடத்தனம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இல்லை அப்படின்னா சட்ட ரீதியாக நடவடிக்கை கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க, குண்ட சட்டத்தில் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க, அதை மட்டும் நம்ம சொல்லிக்க வேண்டிய தேவை இருக்குது. சரி, இதுதான் சிதம்பரம் கோயிலுக்கு பொருந்துமா பிரசாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல தான் ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு வந்து சிதம்பரம் கோயிலுக்கு பொருந்துமா அப்படிங்கிறத அரசு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அரசாங்க அதிகாரிகளே உள்ளே போனாங்க அப்படின்னா அவங்கள வெளியில் தள்ளி கதவை சாத்தக்கூடிய தீட்சகர்களுடைய அதிகாரம் அப்படிங்கிறது அசாத்தியமானது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேராக கூப்பிட்டு உட்கார வச்சு, சீட்டு போட்டு உட்கார வச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு தீட்சகர்களுக்கு ஆளக்கூடிய அரசுக்கிட்ட ஒரு பெரிய பவர் அட்டான் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன, அவங்க யாருங்கிறத தொடர்ந்து அவங்க காட்டிக்கிட்டே இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, அது சும்மா ரோட்டில் போகிற மாதிரி தான், அதை வந்து சூன்னு சொன்னால் ஓடி போயிடும், ஆனால் அதை வந்து சொல்கிறதுக்கு வந்து யாருக்கு தைரியம் இல்லை. ஏன் அப்படின்னா, இங்கே சட்டம் வந்து நம்மக்கிட்ட வலுவாக இருக்குது, அந்த வலுவாக இருக்கக்கூடிய சட்டத்தை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா, நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த கல்விங்கிற ஆயுதத்தையும் சட்டங்கிற ஆயுதத்தையும் சரியாக கையாள தெரிந்த நபர்களாக இருக்கணும். தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் அப்படிங்கிறது தான் சிதம்பரம் கோயிலுடைய 1849 அப்புறம்தான் அதிச்சகர்கள் உள்ளே போகிறாங்க, அது உள்ளே விட்டோம். ஸோ திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று போன மாதிரி அவங்க உள்ளே போயிட்டாங்க.
இப்போ அவங்கள வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கையை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அவங்க அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் நம்மளை போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. அப்படி தடுத்தாங்கன்னா பட்டியல் சமூகத்தினரை அந்த பொன்னம்பல மேடையில் ஏறுறத தடுத்தாங்க அப்படின்னா இனிமேல் தீட்சகர்கள் மேலே குண்டர் சட்டம் பாயும் அப்படிங்கிற தகவல் தான் இப்போது கிடச்சிருக்கு. வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது கோயில் அப்படிங்கிறது எதுக்காக கட்டினாங்க? ஒரு காலகட்டத்தில் கோயில் அப்படிங்கிறது பல்கலைக்கழகமாக இருந்து அந்த இடத்துல இருந்து கல்வி கற்றுக்கொண்ட மாணவர்கள் தான் அந்த கோயிலை ஒட்டியே அவங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. பின்னால் எப்படி வந்து பிராமின்ஸ் உள்ளே வந்து அதை ஆக்குப்பை பண்ணதுக்கு அப்புறம்தான் கோயிலை விட்டு தமிழர்கள் எல்லாமே வெளியில் அடித்து துரத்தப்பட்டாங்க. சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு, நீ மேல் சாதி நீ கீழ் சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரித்து தன் எல்லாத்துக்கும் மேலே போய் அவங்க உட்கார்ந்ததோட விளைவை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழர்கள் அடிச்சுக்கிட்டு நாடுறாங்க. ஆனால் இந்த வீடியோவினுடைய நோக்கம் அப்படிங்கிறது சமத்துவத்தை பேச வேண்டும். நீயும் நானும் அண்ணன் தம்பி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய லாஜிக். அந்த அடிப்படையில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆதிக்க சமூகத்தினைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதற்கு மேலே எனக்கு பெரிய கொம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அந்த வேற ஒரு இனத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இங்கே எல்லாருமே சமமானவங்க தான். இங்கே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு, உயர்நீதிமன்ற மதுரை கிளை கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது பட்டியல் சமூகத்தினர் அந்த கோயில்களுக்குள்ளே போகலாம், அப்படி யாரெல்லாம் தடுத்து நிறுத்துகிறாங்களோ அவங்க மேலே குண்டர் சட்டம் பாயும் அப்படிங்கிற தீர்ப்பு வரவேற்க தகுந்த ஒரு தீர்ப்பு. இந்தியா முழுவதும் எத்தனையோ கோயில்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 45,000 மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கோயில்கள் இருக்குது. பெரிய பெரிய ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோயில்கள்லாம் இருக்குது. அந்த கோயில்கள் எல்லாமே நம்முடைய கலை பொக்கிஷங்கள், நமக்காக நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற பொக்கிஷங்கள். அதை போய் நேரடியாக போய் பார்த்து அதனுடைய கட்டடக்கலை எப்படி இருக்குது, அதனுடைய அழகு எப்படி இருக்குது, அந்த சிற்பத்தை எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க, நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத தேடி பார்க்கக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டிக்கு இல்லை. மாணவர்கள் எல்லாமே ஒவ்வொரு இடங்களுக்கும் வந்து டூர் போகிறாங்க. ஆனால் நம்ம கோயில்களுக்குள்ளே கூட்டு போய் காமிச்சோம் அப்படின்னா ஒரு ஆர்ட் படிக்கக்கூடிய மாணவனாகட்டும், ஒரு சவுண்ட் வைப்ரேஷன் ரிலேட்டடான இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவனாகட்டும், அந்த கருவறையிலிருந்து வரக்கூடிய சவுண்டு வேவ்ஸே வந்து ஏகப்பட்ட விஷயங்களை நமக்கு வந்து கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இருக்கும். ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துக்குள்ளே போயிட்டு வந்த திருப்தி வந்து ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு வரும்போது நமக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு அங்கே போய் சாதி சண்டையை போய் நம்ம நுழைக்கிறது அப்படிங்கிறது வன்மமான விஷயம். அது வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. அந்த வகையில் திரௌபதி அம்மன் கோயிலும் விரைவிலும் திறக்கப்படும். அந்த வன்னியர்களுக்கும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேருமே வந்து ஊருக்கு பொதுவானவங்க தான். அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோயில் பொதுவான கோயில், எல்லாரும் சாமியை வழிபடுவதற்கு எல்லா காலத்திலும் உரிமை இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நீதிபதி ஆஷா அவர்கள் வலுவான ஒரு தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா இடங்களுக்குமே எடுத்துக்காட்டான ஒரு தீர்ப்பாக இருக்குது. இந்த தீர்ப்பை மையமாக வச்சு வெவ்வேறு இடங்களில் எல்லா சாதியினருமே அர்ச்சகராகலாம் அப்படின்னு எப்படி அரசு ஒரு உத்தரவு கொண்டு வந்ததோ, அதே மாதிரி எல்லா சமூகத்தினருமே கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறத நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மூலியமாக நெத்திப்பொட்டில் அடித்தது மாதிரி நீதிபதி ஆஷா அவர்கள் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வரவேற்க தகுந்த தீர்ப்பு, நம்ம எல்லாமே கொண்டாட வேண்டிய தீர்ப்பு. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.